புள்ளியத்தனை கிச்சிதம் அத்தனையும் தென்பி இவ சொல்லுவா. ஐலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவான். போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னத செய்வான், செய்வத சொல்வான், இவனை தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கிடைக்கிற கேப்பில் சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன்தானே பாரு. இது அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்லடா, அவ கூட அனுபவப்பட்டு எடுத்த முடிவு. பொண்டாட்டி இனிமே இங்க இருக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. உடனே அவளை இங்கிருந்து கிளம்ப சொல்லு. நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. தமிழ்தான சொன்ன, புரியல? நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. மீறி இருந்தீங்கன்னா இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். இதான் என்னுடைய முடிவு. நீங்க ரெண்டு பேரும் எங்க போன முடிவு பண்ணி வைங்க. உங்களை அங்க கொண்டு விட்டு வரது என் பொறுப்பு, புரியுதா? கௌசல்யா வீட்டு பக்கம் வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு கண்டிஷனை போடுங்க. உங்க பையனும் சரின்னு சொல்லுவான். நீங்களும் கௌரவமா வீட்டுக்கு வந்துடலாம், உங்க மருமகளையும் வீட்டு பக்கம் வராம பண்ணிடலாம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, எப்படி? ஐயோ 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 ஐயோ, பலே பலே பலே, சூப்பரியா. யோ, உன்னை சந்திச்ச நாள்ல இருந்தே இன்னைக்கு தாயா உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இத உடனே நான் ஒர்க் அவுட் பண்றேன். தேங்க்யூ. இப்பவாவது உருப்படியா ஐடியா கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டாளே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். மாதவனா சொன்னா நீயும் மாமியார் வீட்டிலேயே இருக்க கூடாதுன்னு உன் புருஷன் மாதவனா சொன்னா? பின்னே பக்கத்து வீட்டுக்காரனா வந்து சொல்லுவான், என் புருஷன் மாதவன் தான் சொன்னாரு மாமி. ஏண்டி இப்படி சொன்னா? மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் வீட்டுல இருக்க கூடாதுன்னு என் மாமியார் சொன்னாங்க. ஓ, எங்க ரெண்டு பேரும் சண்டையும் சமாளிக்க முடியாம நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, உன் மாமியார் எங்க போறதா பிளான் பண்ணிருக்கா? அவங்க எங்கேயாவது போட்டு மாமி, நான் எங்க போறதுன்னு சொல்லுங்க. இதே நிறைய கேள்வி. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அங்க போனா நான் வாழா வெட்டியா வந்துட்டேன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா கேவலமா பேசுவாங்க. அதனால நான் எங்க அம்மா வீட்டு பக்கமே போக மாட்டேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சரி, உன் மாமியார் வேற எங்கேயாவது போயிட்டா உனக்குதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. உன் புருஷன் கூடவே உன் வீட்லயும் நீ இருந்துடலாமே. அதுக்கு என் புருஷன் ஒத்துப்பாரான்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா என் மாமியார் மறுபடியும் வந்து சண்டை போடுவாங்க. இந்த ஐடியாவும் வேஸ்ட். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அட, என்னடி நீ எதை சொன்னாலும் வேற சொல்லு, வேற சொல்லுன்னு. சரிடி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷனை கூட்டிட்டு எங்கேயாவது தனி கொடுத்தனும் போயிடு. தனி கொடுத்தனுமா? ஆமாண்டி, தாலி கட்டின புருஷனுக்கு உன்னை வச்சு காப்பாத்த வேண்டிய கடமை இருக்குல்ல. தனி கொடுத்தது கூப்பிடு. உன் புருஷன் வரமாட்டேன்னு சொன்னா தற்கொலை பண்ணிப்பேன், இல்லன்னா குடும்பநல கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டு. வேற வழியே இல்லாம மாதவன் வந்துதான் ஆகணும். அது அவன் தலையெழுத்து. ரொம்ப யோசிக்காதரி, இதுதான் பெஸ்ட் ஐடியா. இந்த ஐடியாவால உனக்கு இன்னொரு பலனும் இருக்கு. என்னது? கடல் மாதிரி வீட்டை வச்சுட்டு சொந்த மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தர வச்சுட்டாளே பண்டரிபாய்ன்னு இந்த ஊரே அவளை பார்த்து ஏசும். அதனால பண்டுவோட மனசு கூசும். குற்ற உணர்ச்சியை பொறுத்துக்க முடியாம நேரம் உங்ககிட்ட வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருடி. தனி கொடுத்தர வேண்டாம், நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழலாம். வந்துருடைய கௌசல்யான்னு உன்னை கெஞ்சுவோம். அதையே சாக்கா வச்சு மறுபடியும் ஓ வீட்டுக்கு வந்துரு. மாமி, மூளையே இல்லாத உனக்கே இப்படி எல்லாம் ஐடியா தோணுது. சூப்பர் ஐடியா மாமி, இத உடனே ஒர்க் அவுட் பண்ற. மாதவா. சொல்லு மாதவா. என்ன சொல்லுமா? நான் அம்மா வந்திருக்கேன்டா. நானும் ஆயா வந்திருக்கேன் சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? நான் தான் உன் புள்ளனா? தெரிஞ்சு வச்சிருந்தேன், அதையும் புதுசா முடிவு பண்ற. நான் அனாத ஆசிரமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஆசிரமத்துக்கா? பின்ன நான் என்ன முனியாண்டி விலாசிலியா போய் தங்க முடியும்? நான் ஆசிரமத்துக்கு தான் போறேன். ஏன்?
நீ யாரு பேச்சதா கேட்டிருக்க? உன் பேச்ச கேக்குறதுக்கு எப்படியோ போ. நீ உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் உன்ன கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த பாரு, நாலு பட்டுப்புடவை டிரை வாஷ் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வந்து கூட நான் கிளம்புறேன். ஏமா, இது கல்யாணத்துக்கா போற? பட்டு புடவை எல்லாம் கேக்குற? ஏன் ஆசிரமத்துல பட்டு புடவை கட்டக்கூடாது? சட்டம் இருக்காடா? போடா, போய் நான் சொன்ன வேலையை செய்ய. உன் பொண்டாட்டி மாதிரியே ஆத்தாள் எழுத்து பேசாத, புரியுதா? இது எவ்வளவு பயமுறுத்தினாலும் திருந்தாது போல் இருக்க. எங்க முடிக்க வேண்டியிருக்கு? தலை எழுத்து அழுத்த லூசு வந்துருச்சு. இது என்ன முடிவு பண்ணிருக்குன்னு தெரியலையே. என்னங்க? சொல்லு கௌசல்யா, உங்க அம்மா என்ன முடிவு பண்ணிருக்காங்க? நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு சொல்லு. முதல்ல உங்க அம்மா முடிவு என்னன்னு சொல்லுங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உன் விஷயத்தை பத்தி மட்டும் பேசு. கேங்க, ஏன் உங்க அம்மா மாதிரி நீங்களும் எடுத்து எடுத்து பேசி என் உயிரை வாங்குறீங்க? அவங்க எங்க பார்த்தா முடிவு பண்ணிருக்காங்க அத மட்டும் சொல்லுங்க. ஹலோ, அவங்க அனாத ஆசிரமத்துக்கு போறாங்க. அனாத ஆசிரமத்துக்கா? அவங்க அனாத ஆசிரமத்துக்கு தான் போறாங்க. நீ எங்க போறன்னு முடிவு பண்ணு. உங்க அம்மா தான் அனாத ஆசிரமம் போறாங்களே, அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்காது இல்ல? நாம இந்த வீட்லயே இருந்துருவோம். கௌசல்யா, எங்க அம்மாக்கு என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் தான் உனக்கும். அவங்க வீட்டுல இருக்க சொன்ன உடனே வெளில போறது முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீயே முடிவு பண்ணி தான் ஆகணும். அப்படியா? ஆமா. நான் இங்க இருக்க கூடாதா? கூடாது. அப்படின்னா தனி கொடுத்துறேன் போலாம். தனி கொடுத்துருமா? நீ உங்க அம்மா வீட்டு போன, எதுக்கு தனியா போயிட்டு கொடுத்துறோம் நடத்துறோம்? ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், மத்த விஷயம் நல்ல வக்கணையா பேசுறீங்கல்ல, தனி கொடுத்தனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் நானும் தனியா போறதுக்கு பேர் தான் தனி கொடுத்தனோ. நானுமா? அது எப்படி கௌசல்யா? எங்க அம்மாவை எங்கயோ தனியா அமைச்சிட்டு நான் உன் கூட குடும்பம் நடத்துல நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்களா? கட்ட பொண்டாட்டிய தனியா தவிக்க விட்ட மட்டும் உங்களை நாலு பேர் பெருமையா பேசுவாங்களா? நான் காப்பாத பண்ண சொன்னேன். இப்படி ஒரு பிரச்சனை எழுதி விடுது, நீங்க ரெண்டு பேர் தானே? இதோ பாருங்க, இந்த கதையில என்கிட்ட வேணாம். என் கழுத்தை தாலி கட்டின உங்களுக்கு என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துற உரிமை இருக்கு, புரியுதா? கிளம்புங்க, தனி கொடுத்த போலாம். என்ன முழிக்கிறீங்க? வர மாட்டேன்னு சொன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணுவேன். என்ன இதெல்லாம்? அது மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன விஷயம். இதை விட சிம்பிளா உங்களை குடும்ப நல கோர்ட்ல நிக்க வச்சு உங்க மானத்தை வாங்கிடுவேன். பிளாக்மெயில் பண்றியா? இல்லங்க, என் உரிமைய கேக்குறேன். பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டியது புருஷனோட கடமை தானே, அத செய்யுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா மிஸ்டர் மாடிப்பாக்க மாதவன்? இப்போ நாம எங்க எந்த ஏரியால தனி கூட்டணும் போலான்னு யூ நீங்க தான் முடிவு பண்ணணும். வாட்டா? வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க. நீங்க? நான் தான் மாதவன், மடிப்பாக்க மாதவன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் இல்லையா? என்ன புகுந்த வீட்டுக்கடா வர வலது கால் எடுத்து வச்சு வர சொல்ற? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இது எங்க அம்மா?
இவங்களதான் அந்த ஆசிரத்தை சேர்க்கணும்னு சொன்னேன். இவங்களையா? ஆமா. அது என்ன காதுல இவ்வளவு பெரிய கம்மல்? ஐயோ, கம்மல் கிடையாது, இது ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பாட்டு கேட்காம என்னால இருக்கவே முடியாது. ஆமா, இது என்னது? இதுவா? ஸ்நாக்ஸ் மா. ஒரு வேளைக்கு என்னோட ஸ்நாக்ஸ் மா. என்ன, ஒரு 5 கிலோ இருக்கும் அவ்வளவுதான். ஒரு வேளைக்கா? சார், இவங்களை பார்த்தா அனாதையில சேர வந்தவங்க மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஏதோ சேட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்படியா? ஏமா, அனாதை இல்லம்னா கிழிஞ்ச புடவை, கசங்கன ஜாக்கெட், அழுது வடிகிற மூஞ்சி, இப்படிதான் வரணுமா? அப்படி இல்ல. ஏ, என்ன மாதிரி ராயலா இருக்க முடியாது? என்ன சொல்றது? அதுக்கு இல்ல மேடம், இந்த மாதிரி எல்லாம் அதிகமா நகை போட்டுக்க கூடாது. இங்க தங்கும் போது உங்க நகை இங்க தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். ஏ, நீங்க நகை திருடுவீங்களா? அது இல்ல மேடம், ஏதாவது தப்பு நடக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் நகையெல்லாம் நான் பத்திரமா பாத்துப்பேன். அதையும் மீறி எவளாவது என் நகையை தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ கைய கால முறிச்சு கேஸ் ஸ்டவ்ல அப்படியே சொருகி விட்டுருவான். எவளாவது என் நகையை தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ கைய கால முறிச்சு கேஸ் ஸ்டவ்ல அப்படியே சொருகி விட்டுருவான். சார், என்ன சார் இவங்க இவ்வளவு வயலண்டா பேசுறாங்க? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு மேடம், அவங்க சும்மா தமாஷுக்கு பேசுறாங்க. இது நம்ம வீடு இல்லம்மா, கொஞ்சம் வாய மட்டும் சும்மா இருக்கியா? மேடம், நீங்க அட்மிஷன் போடுங்க. அது போடலாம் சார், ஆனா முதல்ல இவங்க கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் நான் வாங்கிறேன், நான் வாங்கிறேன். டேய், எதுக்குடா வாங்கிட்டு போய் போட்டோ எடுத்துட்டு கொடுக்கலா? கொண்டு போய் வீட்டுல பத்திரமா தான் வைக்க போறேன். அதான் போட்டு கூட சொல்றாங்களே. சரிடா, நீ போகும்போது எல்லாத்தையும் காட்டி தரேன், போதுமா? இந்தாமா பொம்பளை, நீ இப்படி கெடுபடியா பேசுறதுனாலதான் உன் பிள்ளை இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டா. ஹலோ ஹலோ, நான் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். ஆமா, வாய போட்டு சும்மா இருக்கியா? நீ வெளியே போய் உட்காரு, நான் படத்தை கட்டி வந்துறேன். ஒரு நிமிஷம் மேடம், உங்களுக்கு இங்க அட்மிஷன் போட்டாச்சுன்னா நாங்க உங்களை எங்கயும் வெளியே அனுப்ப மாட்டோம். இங்க போகணும் அங்க போகணும்ல அடம்பிடிக்க கூடாது. சார், நீங்களே எப்ப வந்து கூப்பிடுறீங்களோ அப்பதான் இவங்கள கூப்பிடுறோம். இது எங்க இல்லத்தோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன என் புள்ள வந்து என்ன சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிடுவான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி, இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. பேரு, டெலிபோன் நம்பர் சைன் பண்ண போறோம். இங்க கையெழுத்து கொடுங்க. ஓகே மேடம், எங்க அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க மேடம், ப்ளீஸ். எங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க சார். அவங்க பேசுறதுதான் அப்படி இருக்கும், மத்தபடி அவங்க ஒரு ஒரு குழந்தை மாதிரி. பாக்கதானே போறோம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறேன். ஐயோ, இது என்ன பாடுபடுத்த போதும்? என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? நாம தனி குடும்பம் போறதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கல்ல, அதுக்கு. அது நானா சொல்ல கௌசல்யா? தற்கொலை பண்ணிக்கிறேன், கோர்ட்டுக்கு போறேன்னு மிரட்டாத நீ. அதான் வேற வழியெல்லாம் ஒத்துக்கிட்டேன். உங்க அம்மாவை என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எல்லாமே நான் எங்க போவேனா, எப்படி வாழ்வேனா? கௌசல்யா, முடிஞ்ச பிரச்சனை எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்? தனி குடத்துல போற முடிவு பண்ணி வீடும் பார்த்தாச்சு, அது பக்கத்துல கூட்டு போறேன். என்னங்க, இப்ப நீங்க பாத்திருக்க வீடு நம்ம வீட்டை விட பெருசா இருக்குமா? அவ்வளவு பெரிய வீடுல நமக்கு வேணாங்க, நாம ரெண்டு பேர் மட்டும்தானே இருக்க போறோம். சிம்பிளா ஒரு பெரிய ஹாலு, ரெண்டு பெட்ரூம், கிச்சன், பூஜை ரூம், அப்புறம் மாடியில ஒரு ஹாலு, ஒரு டிரெஸிங் ரூம். இவ்வளவு இருந்தா போதுங்க, வேணும்னா ஹாலிடேஸ்ல நீங்களும் நானும் ஜாலியா குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், அவ்வளவுதான் போதும். கௌசல்யா, இது உங்களுக்கு சிம்பிளான வீடு? நாம இருக்கிற அளவு தான் நீ வீடு பார்க்க சொல்ற. நாம இருக்க வீட்டுக்கு பெரிய பூந்தோட்டம் இருக்குல்லங்க, அதெல்லாம் அந்த வீடு தேவையில்லைங்க. அப்புறம் இன்ஃபுல் ஹவுஸ் தானே பாக்குறீங்க, இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் தேவையே இல்லங்க. ஏன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பிரச்சனை எல்லாம் வருங்க. அப்புறம் கேட்டை யார் திறக்கிறது, யார் மூடுறதுன்னு சண்டை வரும்.
இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னங்க அப்புறம் இப்ப நம்ம போற வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம்லயும் ஏசி போட்டுருங்க. அப்புறம் பாத்ரூம்ல ஷவர் இருக்குல்ல, அது கட்டாயம் வேணுங்க. ஷவர்ல குளிக்கிற சுகமே தனி. அப்படியே குத்தாலறி வந்து தலையில கொட்டுற மாதிரி சிலு சிலுன்னு இருக்கும். ஏன் குழாயில குளிக்க போட்டியா? ஐயோ என் அறிவு, ஏன் இப்படி லோக்கல திங்க் பண்றீங்க? அப்புறம் போ ஏரியாவில பவர் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால ஒரு இன்வெர்டர் வாங்கிடுங்க. போகும்போது வாங்கலாமா? தேனங்க அவ்வளவு அவசரம் இல்ல. முதல்ல அந்த வீட்டை பாத்துட்டு அடிக்கடி பவர் போதா இல்லையான்னு நாலு பேர் தெரிஞ்சாச்சுட்டு தேவைப்பட்டா வாங்கலாம். எனக்கு வாசல் நல்லா பெருசா இருக்கும்ல, பெருசா இருக்கும். அதான் வேணும். என்ன டெய்லி பெரிய பெரிய கோலெல்லாம் அங்க இருந்து அது வரைக்கும் போடுவாங்க. நானு படுத்து உருண்டு போடுவியா? டேலண்டட். நீ எதிர்பார்க்கறத விட எல்லா வசதியும் ஜாஸ்தியாவே அங்க இருக்கும். நீ இப்படி தொண்ட தொண்ணு பேசி வர அப்படியா? சரி சரி, நான் எதுவுமே பேசல. வசதி அதிகமா இருக்கும்ல, அது போதும் எனக்கு, அது போதும். ஐயோ இந்த ரூம் நமக்குன்னு சொன்னாங்க. உள்ள போ. பாத்தியா, ஈரு பிடிச்சவ பேனு பிடிச்சவெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காளுங்க. எந்திரிக்க எந்திரிக்க, இடத்த காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. எதுக்கு? இது ஏ ரூம். உங்களை மாதிரி பேன் பாக்குறவங்க எல்லாம் ஏ ரூம்ல இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னது ஊர் ரூமா? இந்த பாட்டி ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிச்சு. ஆமாண்டி தம்மா, இங்க ஊர் ரூம் ஏ ரூம் எல்லாம் தனியா கிடையாது. நம்ம ரூம். ஒரு ரூம்ல அஞ்சு பேர் தங்கணும். அஞ்சு பேரா? மூச்சுங்களை பாரு, உங்க வாய்னால தான் நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நக்கலா பேசுறீங்க. உங்க ரெண்டு பேரையும் ஒரே போடா போட்டுட்டு வேணா நான் ஜெயிலுக்கு போறேன். மூச்சுங்களை பாரு, உங்க வாய்னால தான் நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. தழுங்க பாருடி, எங்க நடக்கு இந்த அக்கருமா? மாடிங்க மாடிங்க. ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே. எதுக்கு கேக்குற? இப்படி வா, என் கால கொஞ்சம் சொடக்க எடுத்து விட. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு என் மாமியா கறிக்கேன். உருட்டு கட்டையால மண்டையில ஒரே போடுதான் போடுறேன், 18 தையல். அந்த கோவத்துலதான் என் புருஷன் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்கான். பேச்சே வச்ச கூடாது போல இருக்க. எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காளுங்க. செவனேன்னு பேப்பரை படிப்போம். சோறு போடாமல் சீரியல் பார்த்த மனைவியை விரட்டி விரட்டி அடித்த கணவர் சாப்பாஷ். புருஷன் இப்படி இல்ல இருக்கணும். பொண்டாட்டிய ஓட விட்டு அடிச்சானா? என் பிள்ளைய இருக்கானே, அப்படியே பொண்டாட்டிய பார்த்தா ஜாலர அடிச்சிட்டு நிப்பான். உன் பிள்ளை மட்டும் இல்லம்மா, நாட்டுல முக்காவாசி பிள்ளைங்க அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா முந்தானிய பிடிச்சி சுத்தி சுத்தி வருவாங்க. பொண்டாட்டின்னு சொல்லி ஒருத்தி வந்துட்டா போதும், பெத்தவங்க இருக்கிறதே மறந்துட்டு அவ பின்னாடியே போயிடுவாங்க. அப்படியா? ஆனா என் புள்ள அந்த அளவுக்கு எல்லாம் மோசமானவன் இல்ல. அப்புறம் எதுக்கு ஒண்ணு கொண்டு வந்து இங்க சேர்த்தா? ஐய, அவன் கொண்டு வந்து என்ன சேர்க்கல, நானாதான் இங்க தேடி வந்தேன். நீயா வந்தியா? ஏமா, நீ என்ன லூசா? ஐய, என்ன என் கதையே தெரியாம எல்லாமே ஒரு திட்டம்மா. இது பாரு, என் பிள்ளை என்ன இங்கெல்லாம் போவேணான்னு தான் சொன்னான். ஆனா என் மருமகள் அப்படியே பழி வாங்கத்தான் அடம் பிடிச்சு நான் இங்க வந்து சேர்ந்தேன். நீ சொல்றது புரியலையே. சோ, இது எதுவுமே உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் வீட்டுல இருந்தேன்னா என் மருமகளும் வீட்டுல இருப்பா. இப்ப நான் இங்க வந்துட்டேல்ல, அவளும் எங்கேயாவது போயிருப்பா. அந்த நாய் எங்கேயாவது போய் அவஸ்தப்படணும், படாத பாடுபடணும். அத கேள்விப்பட்ட ஆஹா ரசிக்கணும். கடைசியா அவ இங்க வந்து, அத்தை நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அத்தை என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு என் காலை புடிச்சு கெஞ்சணும். ஏமா,
உனக்கு தூங்காமலே கனவு காண்ற பழக்கம் இருக்கா? ஏன் இல்ல, மருமக வந்து காலை புடிச்சு கெஞ்சி வாங்குறியே, அதுவும் இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ வேணா பாரு, கடைசி வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற. இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும்னா செத்து போனமாதான் போகணும். என்ன இப்படி சொல்றாளுங்க? அப்போ நாம போட்டு திட்டம் பலிக்காதா? ஐயோ, தெரியாம இங்க வந்து சேர்ந்துட்டோமோ. சொல்லாத இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நமக்கு வீடு கிடைச்சிருக்கு. யோசிக்காத, அவுட்லுக் தான் இப்படி இருக்கும். உள்ளவா, சூப்பரா இருக்கும். பூங்குடி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன இப்ப உனக்கு குடிக்க காசு வேணா தானே? கண்டுபிடிச்சே குடுத்துறேன். குடுக்கற வாங்கிக்கிறியா? அது இல்ல, துண்டு குடுத்தா போடுவல கோட்டடிக்க. அம்மா, நீயாவது குடுமா கோட்டரை வர போயா? ஐயோ, எஸ்கியூஸ் மீ மேடம், நான் பேணும் பாக்குறேன். 100 ரூபாய் தெரியா கோட்டரை வர? பேணும் பாக்க வேணாம், பொண்ணும் பாக்க வேணாம், போயா. அதோட பாக்குற மாதிரியா இருக்கு மூஞ்சி? நல்லா இல்லையா? என்ன, நீ நல்லா இருக்கிற? போயா, உனக்கே மூஞ்சி இல்லாம. கொசலியா பாத்து. தம்பி, உன் பொண்டாட்டி சினிமா ஸ்டார் மாதிரி சூப்பரா இருக்குதுப்பா. பாருமா, இங்க குடுத்துன வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் மினுமினுப்பாலாம் இருக்க கூடாது. இதெல்லாம் மோசமான ஏரியா, குடிகார பசங்க ஜாஸ்தி. அப்புறம் ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுமா. அதனால எங்களை மாதிரி சிம்பிளா ரீசெண்டா இருக்க கத்துக்க, புரியுதா? என்ன கோசலியா, ஏதாவது பிரச்சனையா? வீடா இது? குப்பை தொட்டிக்கு கதவு ஜன்னல் வச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் வீடா? இந்த கர்மத்தை வேற நான் சுத்தம் பண்ணுமா? என்னால முடியாதுங்க. இது மட்டும் நான் கிளீன் பண்ணா உலகத்துல இருக்க எல்லா வேதி எனக்கு வந்துடும். போங்க. சத்தம் போட்டு பேசாத, ஹவுஸ் ஓனர் காதுல விழுந்துற போது அப்புறம் வீடு இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இது நான் வீடு இல்லன்னு சொல்றேன். அவ என்ன வீடு வாடகைக்கு சொல்றா? இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை செய்யணும். வேலை செய்யணுமா? ஆமா, போய் எல்லாரும் சாப்பிட்டு தட்டு கழுவு. சீச்சி சீச்சி, இத பாரு, நான் வேலை செய்யறதே கஷ்டம், இதுல எச்சுக்கட்டு வேற கழுவணுமா? இந்த பாரு, இந்த பாரு, என்னால முடியாது. போ போ போ, இங்க பாரு, கழுவித்தான் ஆகணும், இல்லன்னா ராத்திரி சாப்பாடு கட்டும்.